வரமிளகாய், கருவேப்பிலை 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், அரிசி 1 டீஸ்பூன், பட்டை, சோம்பு, கசகசா கிராம் சிறிதளவு, தேங்காய் 1 மூடி, 50 கிராம் சின்ன வெங்காயம், வெள்ளை வெங்காயம் 4 பல், 5 தக்காளி பழம், அரிஞ்சு தக்காளி பழம் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பட்டை வந்து இந்த அளவுக்குங்கம்மா. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது பாருங்கம்மா, அரைச்சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றலாம். வரமிளகாய், கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு செவந்துருச்சு, உளுந்து போடலை, இப்போ கொத்தமல்லி போடலாம், சீரகம் போடுற மாதிரி, கருவேப்பிலை. இப்போ பாருங்கம்மா, இதெல்லாம் வறுத்து வச்சுருக்க செலவெல்லாம். இனி வந்து அரிசி ஒரு இப்படி வறுக்கலாம். அரிசி போட்டுக்கோங்க. இது வந்து பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, பொன்னிறமாக அரிசி வறுத்து இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம், வெள்ளை பூண்டு 4 பல்லுங்க, பாருங்கம்மா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சேன் பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும் பாருங்க. இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இனி அடுத்தது வந்து தக்காளி பழங்க, எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். தக்காளி ரெண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை பாருங்கம்மா, தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நல்லா வணங்கணும். இப்படி இதை பாருங்கம்மா, தக்காளி இதுலேயே போட்டுட்டேன். தேங்காய் வந்து இப்படி வணக்கிக்குங்க. வந்து 1/2 கிராம் சோம்பு, மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் போடுங்க. பருத்தி வச்சதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்கம்மா. இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு, ஜாரில் போட்டிருக்கேன். இனி மிக்சியில் அரைக்கலாம். இந்த பாருங்கம்மா, பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். நீ எப்படி செய்யலாம் பார்க்கலாங்கம்மா. எண்ணெய் காஞ்சிருச்சு, இன்னைக்கு கடுகு போடலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், கருவேப்பிலை 1 வரமிளகாய். இதை பாருங்கம்மா, 1 மிளகாய் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஏற்கனவே 5 மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க மிளகாய் எடுத்து உள்ளே ஊற்றிட்டேன் பாருங்கம்மா. இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பார்த்தீங்களா. இது வந்து ஆறி கெட்டி கொதித்து ஆறும்போது வெட்டி ஆயிரும். நீங்கள் ரொம்ப ஊற்றினா டேஸ்ட் இருக்காது, குழம்பு வந்து சலசலாயிடும். இதை பாருங்கம்மா, கொதியெல்லாம் அடங்கிடுச்சு. கொதி அடங்கினாலும் கொஞ்சம் நேரம் இப்படியெல்லாம் கொதிக்க விடணும். அப்போ தான் அது வந்து மிளகு வாசமெல்லாம் போயிடும் பார்த்தீங்களா. கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு கொஞ்சம் குழம்பு. இந்த அளவுக்கு இருக்கும் சூடான சாதத்துக்கு நல்லா இருக்கும். பாருங்கம்மா, சூடான சாதத்துக்கு தக்காளி குழம்பும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, பணியாரம், கோதுமை தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.